அஜித், விஜய், சிம்பு, தனு, சூர்யான் எல்லாருக்குமே மூன்று எழுத்துலதான் பேர் இருக்கு. நம்ம பாடகர்கள்ல பார்த்தோம்னா 50 வருடங்களா தன்னுடைய இசையினால தமிழ்நாட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த MSV, TMS, சுசீலா, ஜானகி, சித்ரா அம்மானு எல்லாருக்குமே மூன்று எழுத்துலதான் பேர் அமைஞ்சிருக்கு. இந்த வரிசையில இருக்க ஒரு முக்கியமான பர்சன் தன்னுடைய இனிமையான குரலால பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி கோடிக்கணக்கான மக்களுடைய மனதை கொள்ள கொண்ட நம்ம SPB சார் தான். தன்னுடைய வாழ்நாளில் நிறைய சாதனைகளை படித்த SPB சாருக்கு இப்போ ரீசெண்டாக உடல்நல சரியில்லாத காரணத்தினால சோசியல் மீடியாவில் நிறைய தவறான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. உடல்நிலை விரைவில் குணமாகணும்னு மிகப்பெரிய பிரபலங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினி, இளைய தளபதி விஜய், சிவகார்த்திகேயன் போன்ற பெரிய பெரிய நடிகர்களும் மக்களும் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பற்றிய தவறான வதந்திகளை பரப்புறதை விட்டு இறைவன்ட்ட நீங்களும் பிரார்த்தனை செஞ்சீங்க. SPB சாரை பத்தி அறியாத சில உண்மைகளை பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. SPB பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் 1946 ஆந்திராவில் பிறந்திருக்காரு. 1966 தன்னுடைய முதல் பாடலை தெலுங்கு படம் ஒன்றில் பாட ஆரம்பித்த இவர் 50 வருடங்களுக்கு மேல திரைப்படத்துறையில மிகப்பெரிய பாடகராக இது வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காரு. தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல்வேறு மொழிகளில் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள SPB சார் 4 மொழிகளில் பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை பெற்றிருக்காரு. அது மட்டுமல்லாம இதுவரைக்கும் 4 மொழிகளில் தேசிய விருது பெற்ற ஒரே ஒரு பாடகர் என்ற சாதனையும் படைச்சிருக்காரு. உலகத்திலேயே தன்னுடைய வாழ்நாளில் SPB சார் அவர்கள் 40,000 பாடல்களுக்கு மேல பாடி சாதனை படைத்து வேர்ல்டு கின்னஸ் புக்ல தன்னுடைய பேரை பதிச்சிருக்காரு. இவர் பாடகர் மட்டும் இல்லாம இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர்னு பன்முகம் கொண்ட திறமையானவரும் கூட. MSV, இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களோட படத்துக்கு பாட ஆரம்பித்த SPB சார் அவர்கள் இப்போது உள்ள டி இமான், அனிருத் போன்ற இளமையான இசையமைப்பாளர்கள் படம் வரைக்கும் தன்னுடைய இனிமையான குரல்ல இன்னும் புத்துணர்ச்சியோட பாடிட்டு இருக்காரு. நம்முடைய இந்திய அரசானது 2001 பத்மஸ்ரீ விருதும் 2011 பத்மபூஷன் விருதும் கொடுத்து அவருடைய இசைக்கான திறமையை கௌரவிச்சிருக்கு. 1980s மிகப்பெரிய பாடகராக வளம் வந்திருந்த SPB சார் அவர்கள் தன்னுடைய பிஸி ஷெட்யூல் காரணத்தினால 1981 பெங்களூர்ல காலையில 9 மணிக்கு தன்னுடைய ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு நைட்டு 9 மணிக்குள்ள 21 பாடல்களை கன்னட மொழியில உபேந்திரா என்ற இசையமைப்பாளருக்காக பாடி கொடுத்திருக்காரு. இதே போல தமிழ்ல 19 பாடல்களை ஒரே நாள்ல பாடி முடிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாம 6 மணி நேரத்திலேயே 16 பாடல்களையும் பாடிருக்காரு. மிக விரைவாக தன்னுடைய தனித்துவமான பாணியில பாடி எல்லாரையும் அசத்தக்கூடிய SPB அவர்கள் மலை என்ற படத்துக்கு ஒரு பாடலை பாடுவதற்காக ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ள போயிட்டு ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் தியேட்டர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைமே வெறும் 12 நிமிடங்கள் தானா. இவர் பாடகரா மட்டும் இல்லாம நடிகராகவும் தன்னுடைய திறமையை நிறைய இடங்கள்ல வெளிக்காட்டியிருக்காரு. குறிப்பா பாரதி ராஜா அவர்கள் முதல் மரியாதை படத்துக்கு சிவாஜி கணேசனுக்கு பதிலா இவரை தான் முதல்ல நடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு. SPB சார், ஜானகி அம்மா, இளையராஜா சார் இவங்களோட கூட்டணிகளில் வந்த பாடல்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுவரையும் பல்வேறு மனிதர்களோட செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலாம் அமைஞ்சிட்டு இருக்கு. பல மொழிகளில் டப்பிங் செய்யப்படும் பல்வேறு கதாநாயகர்களுக்கு பின்னணி குரல் கொடுப்பவராகவும் இருக்காரு. உலகநாயகன் கமல் சார் நடித்த தசாவதாரம் படத்தை தெலுங்குல டப்பிங் பண்ணும்போது அதோட 7 கேரக்டருக்கு இவர் மட்டுமே டப்பிங் கொடுத்துருக்காரு. இவர் கமல் சாருக்கு மட்டுமல்லாம அமிதாப் பச்சன், சல்மான்கான், ஷாருக்கான் என பல்வேறு ஹீரோங்களுக்கு இந்த அளவு டப்பிங் கொடுத்துட்டுதான் இருக்காரு. இவர் மட்டுமல்லாம SPB சாரோட இளைய தங்கை SP சைலஜான்றவங்களும் 5,000 பாடல்களுக்கு மேல பாடிட்டாங்க. இவருடைய மகனான SPB சரண் அவர்கள் மிகப்பெரிய பின்னணி பாடகராக இருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட SPB சரண் அவர்கள் தன்னுடைய தந்தையோட உடல் நலத்துல முன்னேற்றம் இருப்பதா மருத்துவர்கள் கூறியுள்ளதாக ஒரு வீடியோல பதிவிட்டு இருந்தாரு. இத்தனை வருடங்களாக பல பாடல்களை பாடி பல கோடிக்கணக்கான மக்களின் மனதை மகிழ்த்த SPB சார் அவர்கள் எப்படி போனோம் அப்படியே வந்துட்டு சொல்லுன்ற டைலாக்கு ஏத்த மாதிரி மீண்டும் உடல் ஆரோக்கியத்தோட வந்து பல பாடங்களை பாடி தரணும்னு நம்ம இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.